நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 நவம்பர் 1 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இலங்கையை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது வட இந்திய குளிரலை பெரிய அளவில் எட்டாவிட்டாலும் கிழக்கு காற்றலை எட்டுகிறது. வட இந்திய குளிரலை தமிழ்நாட்டின் கரையோரம் வழியாக மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் பகுதியை நோக்கி, வட இந்திய குளிரலையோடு இணைந்த கிழக்கு காற்றலை பயணிக்கிறது. ஆனால் அது இலங்கை மீது வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் இலங்கை மீதும் பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரு காற்று இணைவு. இதன் காரணமாக இலங்கையில் தமிழ்நாடு போலவே உள் மாகாணங்களில், அதாவது தமிழ்நாட்டில் வடகடலோரம் இல்லாமல் தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே பெய்வது போல, இலங்கையிலையும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை விட தெற்கு தென்கிழ தென்மேற்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் இன்றைக்கு மதிய மாலை மழைப்பொழிவு உண்டு. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருக்கிறது. இது இலங்கைக்கு நெருக்கமாக வந்து தமிழ்நாட்டின் கரையை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது 3ஆம் தேதி 4ஆம் தேதி நெருக்கமாக இலங்கைக்கு வரும். 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு அருகே இருக்கும். இது இலங்கைக்கும் மழை கொடுக்கும் வகையில் சாதக சூழலை ஏற்படுத்தி கொண்டு அமையும். இதனால் மழைப்பொழிவு நாளையிலிருந்து இலங்கைக்கு அதிகரிக்க இருக்கிறது. 3ஆம் தேதி கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது இலங்கைக்கு. பரவலாகவே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட 2ஆம் தேதியிலிருந்து மழை அதிகரிக்கும். 3ஆம் தேதி கூடுதல் பரப்பில் மழை. 4, 5, 6, 7 நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது இலங்கைக்கு. நிலநடுக்கோட்டு வெப்ப நீராவி இலங்கை வழியாகத்தான் அது தமிழ்நாட்டை அடையும் என்பதனால் இலங்கையில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை மரங்கள் போன்றவற்றின் காரணமாக வெப்ப நீராவி குளிர்விக்கப்பட்டு இலங்கையில் நல்ல மழைப்பொழிவை மலைப்பகுதிகளிலையும் சமவெளி பகுதிகளையும் அனைத்து பகுதிகளிலையும் வரக்கூடிய 3, 4, 5 தேதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். 2ஆம் தேதியிலேருந்தே மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளிக்கு முன்பு 2 நிகழ்வு இருக்குது. 2 நிகழ்வும் இலங்கைக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். பாதிக்கும் மழையோ கொட்டி தீர்க்கும் மழையோ இல்லை, அளவான மழைப்பொழிவாக இருக்கும். கனம் மிக கன மழைப்பொழிவு உண்டு, ஆனால் மூழ்கடிக்கும் மழை அல்ல. தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு தான் தீவிரம் அதிகமாக இருக்கும். தீபாவளிக்கு பிறகு வருவதை விட நவம்பர் இறுதி வார நிகழ்வு மிகவும் தீவிரமாக இருக்கும். டிசம்பர் 1-2 வார நிகழ்வும் அதை விட தீவிரமாக இருக்கும். ஆக நவம்பர் இறுதி டிசம்பர் 1-2 வாரம் தான் சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்க போகுது இலங்கைக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மழை இருக்கும், நல்ல மழை இருக்கும், கனமழை இருக்கும், மிக கனமழை இருக்கும், எல்லாம் ஓரிடங்கள் இருக்கும், ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும், ஆங்காங்கே இருக்கும். பரவலாக சீராக பெய்வது என்பது 3, 4, 5, அடுத்தது 8, 9, 10 இருக்கும். அடுத்தது தீபாவளிக்கு பிறகு கொஞ்சம் அதிகமாகும், 18ஆம் தேதிக்குள்ளே. அடுத்தது 20ஆம் தேதிக்கு மேலே 30ஆம் தேதி வரைக்கும் அதுதான் அதிகமாக இருக்கும். 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் மிக அதிகமாக இருக்கும். அடுத்தது டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் உள்ளது மிக அதிகமாக இருக்கும். மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது. ஜனவரி 10 வரை வட இலங்கைக்கு இருக்கிறது. ஜனவரி இருபது வரை மத்திய இலங்கைக்கு இருக்கிறது. ஜனவரி 20 வரை தென்னிலங்கைக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வடகிழக்கு பருவமழை இலங்கையை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இன்னும் 90 நாட்கள் இருக்கிறது. இலங்கைக்கு வடகிழக்கு பருவமழை 2 நாள் தான் முடிவடைஞ்சிருக்கு. கனமழை 61 நாட்களுக்கு இருக்கிறது. அதாவது பரவலான மழைப்பொழிவே 61 நாட்கள் இருக்குது. ஜனவரிலையும் மழை இருக்கும், அது தென் மாகாணங்களுக்கும் மத்திய மாகாணங்களுக்கும் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மழைப்பொழிவு இருக்கிறது, நம்பிக்கொடர் இருங்கள், நல்ல மழை கொடுக்கும். தயவுசெய்து குழப்பிக்கொள்ளாதீர், நல்ல மழை கொடுக்கும், நம்பிக்கொடர் இருங்கள். திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை கூட இணைந்தே இருங்கள், அப்டேட்ஸை அறிந்திருங்கள். துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.